ஏசாயா 61 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, துயரப்படுகிற அனைவருக்கும் ஆறுதல் செய்யும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். துயரப்படுகிற அனைவருக்கும் ஆறுதல் செய்வதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். யாராயிருந்தாலும் சரி, துயரப்படுகிறவர்கள், இருதயம் காயப்பட்டவர்கள், ஆறுதலுக்காக ஏங்குகிறவர்கள், வேதனையிலும் கண்ணீரிலும் வாழ்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆறுதல் செய்வதற்காக இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எப்படி ஆறுதல் படுத்துவாராம்? ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவதை போல, ஒரு தாய் தன் குழந்தையை ஆறுதல் படுத்துவதை போல ஆண்டவர் தேற்றுவாராம், ஆறுதல் படுத்துவாராம். ஒரு கை குழந்தையை தாய் எப்படி தேற்றுகிறாள்? அந்த குழந்தை அழுதுவிட்டால் அந்த குழந்தை எதற்காக அழுகிறது என்று கண்டுபிடித்து அதை ஆறுதல் படுத்தும் வரைக்கும், அந்த குழந்தையினுடைய அழுகையை நிறுத்தும் வரைக்கும் அந்த தாய்க்கு தூக்கம் வருவது இல்லை. அதுதான் ஒரு தாயினுடைய அன்பு. அதே விதமாக ஆண்டவரும் கூட நம்மை ஆறுதல் படுத்துவாராம். ஒரு தாய் தன் குழந்தையை ஆத்தி தேற்றுவதை போல அவர் தேற்றுவாராம். உன்னுடைய இருதயத்தில் காணப்படுகிற வேதனை, உன்னுடைய கண்களில் இருந்து வடிகிற கண்ணீர், எதனால் அந்த வேதனை என்று அவர் புரிந்து கொள்ளுகிற ஒரு தாயின் அன்பை கொண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை தேற்றுகிறவர். பிரியமானவர்களே, நீங்கள் ஆறுதல் அடையும் வரைக்கும் அவர் உங்களை விடுவது இல்லை. உடைய கண்ணீர் மாறும் வரைக்கும் அவர் உங்களை விடுவது இல்லை. உங்களை அவர் தேற்றுவார். என்ன சொன்னால் உங்களுக்கு ஆறுதல் வரும், என்ன செய்தாலும் உடைய உள்ளத்தில் ஆறுதல் வரும் என்று பார்த்து அதற்கேற்ற அற்புதங்களை செய்து உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ரோமர் 15:6 வாசித்து பாருங்கள். அவர் ஆறுதல் செய்கிற தேவன் என்று அங்கு மேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3:3 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறார். சகலவிதமான ஆறுதலின் தேவன். நீங்கள் எதனால் பாதிக்கப்பட்டு ஆறுதல் இழந்து காணப்படுகிறீர்கள்? வியாதியின் நிமித்தம் நீங்கள் வேதனையில் இருந்தாலும் அவரால் உங்களை ஆறுதல் படுத்த முடியும். பாவத்தினால் காயப்பட்டு நீங்கள் வேதனையில் இருந்தாலும் அவரால் உங்களை ஆறுதல் படுத்த முடியும். உங்களுக்கு பிரியமானவளை இழந்தது நிமித்தம், கணவரை இழந்தது நிமித்தம், பிள்ளைகளை இழந்தது நிமித்தம், யாரோ நீங்கள் நேசித்த ஒருவரை இழந்து பிரிந்தது நிமித்தம் உங்களுடைய இருதயத்தில் ஆறுதலுக்காக இயங்கிக் கொண்டிருக்கலாம். உங்களையும் அவர் ஆறுதல் படுத்த முடியும். கடன் பிரச்சனையினால் வந்த நிந்தைகள், மனுஷரால் வரக்கூடிய நெருக்கங்கள், ஏதோ ஒன்றினால் காயப்பட்டு நீங்கள் எந்த சூழ்நிலையில் ஆறுதலுக்காக இயங்கிக் கொண்டிருந்தாலும் அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த உபத்திரவத்தில் இருக்கிற மக்களையும் அவரால் ஆறுதல் படுத்த முடியும். ஆப்பிரியமானவர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 7:6 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிற தேவன் என்று. வாழ்க்கையிலே சிறுமைப்பட்ட மக்களை அவர் ஆறுதல் படுத்துகிறாராம்.